ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சித்து மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்புமா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ஆனியன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 3 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு பெருங்காயம். இது வந்து 200 ml டம்ளரில் 3 டம்ளர் அவலை, 2 டம்ளர் தண்ணி விட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருந்ததுனால தான் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது பொன்னிறமானதும் இதில் 3 வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ இதில் 2 பெரிய சைஸ் ஆனியனை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் அவல் ஆட் பண்ணிடலாம். அவல் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஊறி இருக்கு. நான் நைஸ் அவல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அவல் உதிர உதிராக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. 3 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எனக்கு சரியாக இருந்தது. நீங்கள் உங்களோட அவலோட இதை பொறுத்து ஒரு 20 நிமிஷம் ஊறினா ஊறாத அளவுக்கு, ரொம்ப அப்படியே கொதக்கதன் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த 2 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளரில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியவும் கரைச்சி வச்சுருந்தேன். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதில் கலந்துருக்கேன். இது பேரே புளியவல் உப்புமான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நார்மல் வெறும் அவல் இல்லை இது. இதில் ஒரு சின்ன சைஸ் புளியை கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும், தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. தண்ணியும் புளியும் ரெண்டுமா வந்து அவல் முங்குற அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதுதான் அளவு. இந்த 3 அவலுக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறது எனக்கு சரியாக இருந்தது. நீங்கள் அவல் கூடவோ குறைவோ எடுக்கிறீங்கன்னா அவல் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வேண்டாம். ரொம்ப ஊற விட்டுட்டிங்கன்னா உப்புமா உங்களுக்கு இந்த மாதிரி உதிர உதிராக கிடைக்காது. பாருங்கள் நல்லா இப்படி உதிர உதிராக வரும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இன்னொரு 2-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. நம்ம வந்து வறுக்கும்போது வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதிலே வந்து சிலர் காரமாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம தாளிப்போம் இல்லையா, வெங்காயம் போட்டுட்டு வதக்கின்னு இருக்கும்போது அப்போவே நீங்கள் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வேணால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது ஒரு டைப் ஆஃப் கலரும் கொடுக்கும், உங்களுக்கு கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், நார்மலாக சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா காரத்துக்காக சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விடும்போது லைட்டாக இப்படி ஆவி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சித்து மாமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.